பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுவும் 33% பாராளுமன்றத்தில் அவங்க போய் உட்கார போகிறாங்க அப்படின்னு அந்த பெருமை மிகுந்த மசோதா அப்படிங்கிறது புதிய நாடாளுமன்றத்தில் தாக்கலாக போகுது. கடந்த 1996 2008 இந்த காலகட்டங்களில் தடைப்படுத்தப்பட்ட இல்லை தாக்கலாயும் அதை செயல்படுத்த முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் இந்தியா இருந்து இன்றைக்கி இந்தியா ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு நாடாகவும் பக்குவப்பட்ட மனதுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறதுனாலையும் இந்த மசோதா வெற்றிகரமாக தாக்கலாகி அடுத்ததாக வரக்கூடிய எலெக்ஷன்களில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை மிகுந்த நிமிடங்களில் தான் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து பிறக்கிறதையே ஒரு பாவமாக செஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஊரில் கருவக்காட்டு பக்கம் கள்ளிக்காட்டுக்குள்ளே உட்காந்து கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைங்களை கொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டி எப்படி கதை சொல்லுவாங்களோ, செவிவெளி செய்தியாக இருக்குமோ, அதே மாதிரி பெண்களுக்கு கள்ளிப்பால் குழந்தைகளுக்கு கொடுத்து கொலை செஞ்சாங்க. அதை கடந்து அந்த பொம்பளை புள்ள வளர்ந்துச்சு. அதற்கு பிறகு படிப்பறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு 6 வயசுலேயே குழந்தை திருமணம், 8 வயசுலேயே குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டினாங்க. வீட்டை விட்டு பெண்கள் வெளியில் போகக்கூடாது தீட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தட்டி கட்டி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு 10க்கு 10 குடிசைக்குள்ளேயே முடங்கி போச்சு. இதெல்லாத்தையும் தாண்டி பெண்கள் வந்து விடுதலைக்கெல்லாம் போராடலாமா? அவங்களுடைய விடுதலைக்கே அவங்க போராட வேண்டியது இருக்கு, அவங்க எப்படி விடுதலைக்கு எதிராக போராடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட காலத்தில் சரோஜினி நாயுடு மாதிரியான நபர்கள் 1931 ஆங்கிலேயர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு முதல்ல சுதந்திரம் கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த கடிதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதற்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் யோசிச்சாங்க, ஓ இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, உயர் சாதி கீழ் சாதி மேல் சாதி அப்படின்னு, பெண்களுக்கு வந்து மேல் சாதியாக இருந்தாலுமே கீழ் சாதியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரே நிலை தான், அவங்க தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சாதி வாரியாக வந்து தீட்டு அப்படின்னு இருந்தாலும் பெண்கள் எப்பயுமே தீட்டு அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நடைமுறை. இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, அஸ்ஸாமில் மட்டும் இல்லை, பீகாரில் மட்டும் இல்லை, டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சிச்சு. அப்படி வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி தான் வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காகவும் பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டியது இருந்தது. இது இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் தான் முதன்முறையாக பெண்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு எனக்கு உரிமை கொடுறா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. ஆணாதிக்க சமூகத்திலிருந்து ஒரு பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து ஒரு பெண் போராடணும் அப்படின்னா ரொம்ப கேவலமான ஒரு சிந்தனை. தன்னுடைய தாயையும் தன்னுடைய மகளையுமே மார்புச்சீலை போட விடாமல் அதை பார்த்துக்கிட்டு இருந்த சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். எவ்வளோ ஒரு ஈனத்தனமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய காலகட்டம் தான் இது. இவ்வளவுலாம் கடந்து வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக அவங்க போராட்டம் நடத்த வேண்டியது இருந்தது. இதுக்கு முத முதல்ல வந்து ஒரு அத்தியாயம் போட்டது, துவக்க புள்ளி அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட பெண்கள் தான். அவங்க தான் முத முதல்ல வந்து எனக்கு வாக்குரிமை குடுறா, நான் இந்த நாட்டினுடைய பிரஜை தானடா, நான் ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்தியாவில் வந்து நான் ஓட்டு போடுறேன்ல, அப்போது நீ மட்டும்தான் தலைவனாக முடியுமா, நான் தலைவியாக முடியாதா, எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகுதான் இந்தியாவில் உனக்கு ஓட்டுரிமை இருக்குது அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சின்ஹா மற்றும் மாலினி அப்படிங்கிறவங்க வாக்காளருக்கான கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. பெண்கள் எல்லாம் ஓட்டு போட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1962 அந்த எலெக்ஷனில் பெண்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது வெறும் 44% மட்டும்தான். ஆனால் 2019 அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது ஆண்களை விட அதிகமான அளவில் பெண்கள் தான் வாக்கு போட்டாங்க, ஓட்டளிச்சாங்க, உங்களுடைய பிரதிநிதிகள் அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற பெருமை மிகுந்த நிமிடங்களில் நம்ம தலை தூக்கி அவங்கள சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தாண்டி பெண்கள்
ஏரோப்ளைன் ஓட்டினாங்க, வான்வெளியில் பறந்தாங்க, கப்பலில் வந்து மாலுமியாக இருக்காங்க, இன்றைக்கி எல்லா துறைகள்லையுமே கால் பதிச்சிருந்தாங்க. ஆனால் இந்தியாவினுடைய பெருமை மிகுந்த நிமிடங்கள் கல்வி அப்படிங்கிறதும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான். அந்த இடஒதுக்கீட்டின் மூலிமா எல்லா சமூகங்களுமே படித்து மேலே வந்து சீட்டில் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குனாங்க. அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், படித்தோர்கள், இன்றைக்கி யார் கீழ்சாதின்னு சொல்கிறாங்களோ அதே மேல் சாதி, இவன் ஏன் கீழ்சாதியாக இருக்கணும்னு அவங்களுக்காக போராட்டம் பண்ண நபர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு தாங்களே, தாங்கள் சிறுபான்மையினர்கள், எங்களுக்காக வாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடின காலகட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் படிப்படியாக உடைச்சு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. சரோஜினி நாயுடு எழுப்பின கேள்வி இன்னைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிச்சுது. 1996 முதன் முதல்ல தேவகவுடா அவர்களுடைய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மாநிலங்களவையில் பாஸ் ஆகுது. அப்போது மக்களவையில் அது காலதாமதமாக காலாவதியாகி போன மசோதாவாக கிடப்பில் போடப்பட்டு அது காலியாகுது. அப்போது பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல. 33% 20 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்திய அரசியல்வாதிகளுடைய ஒற்றுமை இல்லாததுனால அந்த மசோதாங்கிறது பெண்டிங்லேயே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பீரியடில் பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படிங்கிற உள்ளாட்சியில் ஏன் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு 50% தூக்கி கொடுத்தாங்க. வாங்க நீங்களும் வந்து நில்லுங்க அப்படின்னு அப்படி கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் நாம் தமிழர் கட்சி 100% பெண்களையே உள்ளாட்சியில் வந்து இறக்குனாங்க. இந்த கட்சி மீது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக அதனுடைய தலைவன் வந்து தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக புகார் இருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் ஓட்டு போட்டு உன்னைய நீ தேர்ந்தெடுத்துக்கலாம், நீ தலைவியாகலாம் அந்த நாட்டுக்கு, பஞ்சாயத்து ராஜீவ்காந்தி கொடுத்த அந்த ஒரு முற்போக்கான சிந்தனையை இங்கே நாம் தமிழர் கட்சி செயல்படுத்தினது அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள். அதுக்காக மற்ற கட்சிகள் எல்லாமே அதை செய்யாமலாம் இல்லை, அவங்களும் அதுக்குண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாங்க. 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அரசினுடைய அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. ஆனாலுமே ஒரு காணல் நீராகவும் நீர்பூற்று நிறுத்தாகவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. நெருப்பில் வாடக்கூடியவங்களை கடைசி வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் தொடர்ந்து பெண்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ராஜஸ்தானில் படமாகவே மாற்றப்பட்டது. நம்மெல்லாம் போய் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் அதெல்லாம் ஆத்தடியாத்தா எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நமக்கு செஞ்சுருக்காங்களா, நமக்கு எதிராக கொடுமைகள் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிடந்து குப்பாடு போட்ட காலங்கள்லாம் இருக்குது. அப்படி இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி 2008 மறுபடியும் வந்து கொடுக்கும்போது அப்பையும் காலாவதியாகுது. 1998 இதை வந்து அந்த பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு கிணறும், அந்த கிணறு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒருத்தர் ஜேடி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதை கிழிச்சு போட்டார். அந்த கிழிக்கும் போது அந்த நிகழ்வுகள்லாம் அந்த செய்திகளாக படிக்கும் போது கூட எப்படி ஒரு மனுஷனால் ஒரு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிழிச்சு போடுறதுக்கு அதாளுக்கு மனசு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் தாண்டி 2008 கொண்டு வந்ததப்பமும் வந்து அது நிறைவேறலை. இப்படி கால சூழ்நிலைகள் பெண்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறந்தள்ள முடியல. மாறாக இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனம் இல்லை அப்படிங்கிறது தான், இடம் இருக்குது ஆனால் மனம் இல்லை அப்படிங்கிற கதையாக இந்த 33% அப்படிங்கிறது இல்லாமையே இருந்ததோட விளைவு இந்தியாவில் 14% பெண்கள் மட்டும்தான் பார்லிமெண்ட்ல போய் உட்காரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் பெண்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கறதுல ஒட்டுமொத்தமா ஐநா சபையில் இருக்கக்கூடிய 194 நாடுகளில் நம்ம 145வது இடத்துக்கு தள்ளப்பட்டோம். அப்போ பெண்களுக்கான அங்கீகாரமோ, பெண்களுக்கான சுதந்திரமோ, பெண்களுக்கான பிரதிநிதித்துவமோ, பெண்களுக்கான முக்கியத்துவமோ, பெண்களை போற்றக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதே வேலுநாச்சியார் வாழ்ந்த இடங்கள்ல, ஜான்சி ராணி வாழ்ந்த இடங்களில் ஆங்கிலேயர் விட்டுருவோம், நம்ம வேலுநாச்சரையை தூக்கி பிடிச்சிக்கலாம், இப்படி பெண்களை பெருமைப்படுத்திய நாடு அப்படின்னு நம்மளை நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர, ஆனால் பெண்களுக்கு 33% கொடுக்கறதுக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம பெண்களுக்கு 33% கொடுக்கலான்னு மசோதாவை 3வது முறையாக தாக்கல் பண்ணோம். இப்படி
அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வாஸ்து சரியில்லைன்னு அது மூடப்பட்டிருந்தாலும், மறுபடியும் வாஸ்து சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணியிருந்தாலும், மணிப்பூரில் வந்து பெண்களை நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட போது அதை செய்த ஆண்களுக்கு இன்னமும் தண்டனை கிடைக்காத காலகட்டத்திலும், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு தனி ஒரு பெண் வந்து என்னைக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாமல் சுதந்திரமாக நடந்து போகிறாள், அன்னைக்கு தாயாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதுன்னு சொன்ன காந்தியடிகள் சொன்ன வார்த்தைகளும் இந்த இடத்துல நினைவுபடுத்தப்படுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஓலா டாக்ஸியும் ஊபரும் வந்து பெண்களை பாதுகாப்பாக கூட்டு போதா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு 50% ஆமா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஆனால் எப்பயுமே வந்து ஒரு பெண் தனியாக போகிறாங்க அப்படின்னா அதை ஒரு ஆண் பார்க்குறான் அப்படின்னா அவங்க மீது இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மாறுபட்ட பார்வையாக தான் இன்ன வரைக்கும் இருக்குது. பெண்களை சரிக்கு சமமாக பார்க்கக்கூடிய பாங்கும் அவ ஒரு சதைப்பிண்டமாக பார்க்கக்கூடிய பாங்கும் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இன்னும் மாறலாம். ஆனால் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா பெண்கள் வந்து உயர் பதவிகளில் போய் உட்காரணும், ஆண்களுக்கு இணையாக கேள்விகள் கேட்கணும், உனக்கு எந்த விதத்துலையும் நான் தாழ்ந்தவள் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் போது பெண்களை ஒரு சதைப்பிண்டமாக பார்க்காமல் அவள் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்பவள் அவளுக்கான அங்கீகாரங்கிறது இந்த உலகம் கொடுத்துருச்சு. வெறுமனை உடல் ரீதியாக அவளை பார்க்கும்போது பார்க்கக்கூடாது, ரெண்டாவது அறிவு ரீதியாக அவளிடத்தில் மோதணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களால் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 5 நாள் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் வெற்றிகரமாக மசோதா ஒன்று தாக்கலாகி அது வெற்றி பெறும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைத்தது அப்படிங்கிற அந்த அடையாளத்தை தாண்டி பெண்களுக்கான மகத்துவம் கிடைத்தது அப்படிங்கிறத பெருமையோடு நம்மளும் காலரை தூக்கி சொல்லிக்கலாம். நம்ம வந்து அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.